poor nationalists. What is nationalism? This is the basic question which has been in the last 2 years. We get self-doubts also sometimes, whether we are nationalists, who is nationalist, that kind of thing. And who is saying this nationalism, who is really whipping up this artificial debate about nationalism? The Prime Minister himself. பிரதமர் வந்து ஒரு இந்து தேசியவாதின்னு சொல்லுகிறார். நான் வந்து பிரதான் சேவக் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ் சேவக் தான் ஃபஸ்ட்டு. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஊழியர் என்பதில் பெருமை கொள்ளும் ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் இது வந்து இந்த அரசியல் சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது ஒரு இந்து நாடு கிடையாது. இந்த இவங்க சொல்கிற இந்து தேசியம் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துலேயுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய தான் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மூணாவது ரீசன் ஒன்று இருக்குது. இந்த 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 இன்னைக்கு ஃபங்க்ஷனில் இது பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து பெரியாருடைய பர்த்டே, இது டெத் அனிவர்சரி, 43rd டெத் அனிவர்சரி. ஏன் இது சந்தோஷமான விஷயம் தான், இந்த இந்த தேசியம் இங்கு கட்டமைக்கப்பட்ட இந்து தேசியம் இதை வந்து அது கட்டமைக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போதே அதை வந்து முதல் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கிராஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணது தெரியாது. இந்தியாவில் வேற எங்கேயும் இது நடந்திருக்கானு தெரியாது. தட் இஸ் ஒன் ரீசன். So this coincidence, again, December 24, and another coincidence is RSS was founded. RSS vandu founding idu vandu 1925 adhe varsham da swayamariyada iyakam inge vandu formula thodangudhu. So appoye vandu or counter narrative vandu start aagudhu Tamil Nadu la. Adhanaala dhaan vandu na vandu idu vandu periya or opportunity paakuren. Ipo marubadiyum coming back to hindutva idella vandu pc ipo vandu paathina they have come to power with the majority. தனி பெரும்பான்மையோடு இருக்காங்க உள்ளுக்குல. இது எப்படி சாத்தியமானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறக்குறைய 1925 அதுக்கு முன்னாடி இருந்து இந்த இந்து தேசியவாதம், இந்த இந்து பெரும்பான்மைவாதம், இந்த இந்த லைனில் வந்து திங்கிங் போனது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக என்னாச்சுன்னா வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து ரோல் கிடையாது. ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ரோல் இல்லைங்கிறது எல்லாருமே தெரியும். நம்ம வந்து அந்த கதைக்குள்ள போயிடும். ஏன்னா நம்ம வீர சவார்கர் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்தவர். அந்த கதைக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வேகமாக ஒரு விடுதலை போராட்டம் நடக்கும் காலத்தில் நம்ம எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க வந்து மூணு எதிரிகளை காமிச்சாங்க. ஒன்று முஸ்லீம்ஸ், இன்னொன்று கிறிஸ்டியன்ஸ், 3 இன்டர்னல் எனிமீஸ் அப்படின்னு சொல்லி பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் கோல்வால்கர் எழுதுறாரு. கம்யூனிஸ்ட், இவங்க முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இப்படி தான் சொல்கிறாரு. பட் என்ன ஆச்சுன்னா இந்த நேஷனலிஸ்ட் மூமெண்ட் ஒரு சைடில், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த இந்து பெரும்பான்மைவாதம், இன்னொன்று இடதுசாரி இயக்கம், இப்படி 4-5 ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு இருக்கும்போது இதில் வந்து ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு எழுச்சி ஏற்படுது. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து ஒரு காந்தி படுகொலை நடக்குது. அதுக்கப்புறம் தனிமைப்படுத்தாங்க. தனிமைப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு வந்து அரசியல் களத்துக்குள்ள அவங்க வரவே முடியல. இவர் ஆல்வேஸ் வந்து எட்ஜ், அதாவது ஒரு மார்ஜின்ஸில் தான் வச்சுருந்தாங்க இந்திய மக்கள் காந்தி படுகொலைக்கு பிறகு. இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்னென்னா இந்த ஆனால் இந்த இவங்க ஆட்சியில் இல்லையோ, இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாத போதும் இவர் தொடர்ந்து ஒரு வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்தியனையும், ஒவ்வொரு இந்திய குடும்பத்துக்குள்ளும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்குள்ளும் இந்த இந்து மயமாக்கும், இந்த இந்து இந்துத்துவ சிந்தனை இதை வந்து கொண்டு போகணுங்கிற ஒர்க் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய டேஞ்சர். நம்ம வந்து எலெக்ஷன் அரசியலில் முடிஞ்சிருது. நம்ம பல கட்சிகளோட அரசியல் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் முடிஞ்சிருது. ஆனால் இவர்களுடைய அரசியல் என்பது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் முடியுமோ, கோவிலில் முடிஞ்சா, வீட்டில் முடிஞ்சா, எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுறாங்க. அது அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வேலை. இதில் வந்து அவங்களோட கோஷமே பார்த்தீங்கன்னா கலாச்சார தேசியம், இந்தியாவை இந்து மயமாக்கு, இந்து மதத்தை இராணுவ மயமாக்கு, அதுதான். இதுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூஞ்சே பிஎஸ் மூஞ்சே வந்து 1920s இத்தாலிக்கு போகிறாரு. போய் ஃபாசிசம் இவர் முசோலினி மீட் பண்ணார். அதை இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து அதை பற்றின நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே கலாச்சாரத்தை மையமாக வைத்து ஒரு தேசியத்தை கையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இப்போ அக்ஷய் முக்கல் புக்குக்கு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா அவர் அந்த புக்கில் சொல்ல ஒரு விஷயம், ஏன் இந்த புக்கு முக்கியம்னா இந்த 19th century தொடங்குது, 19th century பிகினிங் எண்டு அண்ட் 20th century பிகினிங் பார்க்கணும். அவர் சொல்கிற அந்த பீரியட் என்னென்னா இந்த 19th century 20th century பீரியடில் இந்திய சமூகத்தில் வந்து பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அதில் வந்து
மர்க்கன்டைல் கேபிட்டலிஸ்ட், வியாபாரம் மட்டுமே செய்து கொண்டு மார்வாடி கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் வந்து ஒரு இந்தியன் கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தின் முக்கியமான ஒரு போர்ஸா வந்து எமர்ஜ் ஆகும் அந்த பீரியட்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு விளைவுகள் நடக்குது. இவங்களோட முதலாளித்துவமாக வந்து முதலாளித்துவ சக்தியா இவங்க வரும்போது நீங்க எல்லா கேபிட்டலிஸ்டும் பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி கேபிட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த கம்யூனிட்டியோட முக்கியமான ரோல் ஒன்று இருக்கும். அவருக்கு வந்து ரெண்டு பிரச்சனைகள் வருது, ரெண்டு பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு வருது. அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பலம் பெற்ற ஒரு கம்யூனிட்டியா எமர்ஜ் ஆகும்போது ரெண்டு பிரச்சனை வருது. ஒன்று வந்து மற்ற சமூகங்களின் ஒரு பொறாமை, ஒரு ஒரு ஜெலசி, இவங்க வந்து இப்படிலாம் பண்றாங்க. இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கு, இவங்களோட பிராக்டிசஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் வந்து பணம் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கோவம் இருக்கு. இன்னொன்று மார்வாரி கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு அடையாள சிக்கல் வருது, அதாவது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். என்ன பிரச்சனைனாலும் பொருளாதார ரீதியாக என்னதான் பலம் பெற்றிருந்தாலும் சமூக ரீதியாக அவங்க வந்து சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் கீழே தான் இருக்காங்க சமூக ரீதியாக. அதை வந்து ஓவர் கம் பண்ணணும், பொருளாதார ரீதியில் இருந்த இவங்க இவங்களுக்கு மேலே இருக்காங்க சமூக, ஒரு இவங்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்து இல்லை, பிராமணருக்கு கிடைக்கும் சத்திரியர்களுக்கு கிடைக்கும் மரியாதை நமக்கு கிடைக்கவில்லைங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும்போது அவங்க வந்து இரண்டு வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒன்று வந்து கோவில், பள்ளிகள், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இதை வந்து கட்டுறது எல்லா இடங்கள்லையும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நாங்கள் வந்து ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து தங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை பண்ணுறதுக்காக. இன்னொன்று ராமச்சரிதமானஸ் என்று சொல்லப்படுற அந்த அதை வந்து பாடுறதுக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது அது பண்ணுறாங்க. இன்னொன்று முக்கியமானது பசு பாதுகாப்பு கவு ப்ரொடெக்ஷன் மூமெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் வந்து ஓரளவுக்கு வந்து சமூகத்தில் வந்து நாங்கள் அப்போ சமூகத்தில் ஸ்டேட்டஸுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து சமூக ரீதியாகவும் நமக்கு ஒரு அந்தஸ்து வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அவருடைய புக்கில் ஒரு விஷயங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் அங்கே தான் வந்து இவருடைய இந்த புத்தகத்தின் முக்கியம் வருதுன்னா ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அச்சு கூட எல்லா அரசியல் இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல வரும்போது அந்த 20th century எல்லா அரசியல் இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறதே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பேர் தான் அது, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இந்த பிரிண்ட் கேபிட்டலிசம் அதாவது அச்சுக்கூடங்கள் அமைப்பது, பத்திரிகைகள் தொடங்குவது, இரண்டு இது. முதல்ல வந்து இந்த பிரிண்ட் மீடியத்தை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா ஒரு சோசியல் ரிஃபார்ம் வித் இன் த மார்வாரி கம்யூனிட்டி நம்ம வந்து ஒரு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கொஞ்ச நாள் பிறகு வந்து இந்த சனாதன தர்மம் என்று சொல்வதை வளர்ப்பதற்கான ஒரு பேஸை கிரியேட் பண்ணும், ஒரு திங்கிங் மக்களுடைய சிந்தனையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் நம்மளுடைய அச்சுப்பணி பிரிண்ட் மீடியம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இது பேரல் பார்த்தீங்கன்னா பெனடிக்ட் ஆண்டர்சனோட இமேஜின் கம்யூனிட்டிஸ் அதனுடைய இவருடைய தியரி என்ன வரும்னா இந்த பிரிண்ட் கேபிட்டலிசம் டெவலப் பண்ணுவாங்களா அந்த நேரத்தில் தான் வந்து நேஷனலிசம்ங்கிற கான்செப்ட் வருது. ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய மக்களை நம்மளாம் ஒரு இனம் அப்படின்னு ஒரு கட்டி அமைக்கிறது இல்லை இந்துக்கள் அப்படின்னு சொல்ற பிரிண்ட் கேபிட்டலிசோட ரோல் ஒன்று இருக்கு அச்சுக்கலையோட அதை வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று ராஜஸ்தான் சமாச்சார் 1889 நடக்குது, அடுத்தது மார்வாரி கெசட்னு ஒரு பேப்பர், அப்புறம் மார்வாரி சுதார், மார்வாரி அகர்வால், இதெல்லாம் கரெக்ட் நேம்ஸ் நமக்கு வராது, நான் பியூரா தமிழ் தான் படித்தேன் எனக்கு கரெக்டான ஹிந்தி நேம் தெரியாது. ஸோ இந்த பெரும்பான்மைவாத ஒரு அடையாளத்தை கட்டி அமைப்பதில் இது அதுக்காக வந்து இது அதுக்கான முக்கியமான வேலையை வந்து இந்த பத்திரிகைகள் மார்வாடிகள் செய்யும் பத்திரிகைகள் நடக்குது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது முதல்ல கேபிட்டல் இருக்கு, அதாவது மூலதனம், கேபிட்டலிசம் ஜாதி வர்க்கம் மதம், கேபிட்டலிசம் ஜாதி மதம் இந்த மூணுக்கும் நடந்த பரஸ்பர வினைகள் தான் இந்த வரலாறை பார்த்தீங்கன்னா. இது ரெண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி எடுத்தாலும் இது எங்கே வந்து எங்கே இருந்து எது எது எதிர்கூட வினை புரியுதோ அதை வச்சு தான் வந்து இந்த அரசியலே வந்து வந்திருக்கு. அப்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கீதா ப்ரெஸ். கீதா ப்ரெஸ்ங்கிறது வந்து பகவத்கீதா ப்ரெஸ், கீதாங்கிறது பெண்ணோட பேர் இல்லாதல பகவத்கீதை, கீதா ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று கல்யாண்ங்கிற ஒரு மாத பத்திரிகை, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்காங்க, நம்ம வந்திருக்க க்ரௌடுக்காக தான் சொல்கிறது. இது எல்லாமே நடக்கிறது அவர் தோட சொன்ன மாதிரி ஏறக்குறைய RSS தொற்று கேட்டு அதே டைம் 1920s இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட் வருது, லெஃப்ட் மூமெண்ட் அப்போ தான் வருது, RSSங்கிற ஒரு மூமெண்ட் வருது, இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எமர்ஜ் ஆகுது. அப்போ தான் இந்த ஒரு 200-300 வருட பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு இங்கே எழுந்திருக்கும் ஒரு படித்த மத்தியதர வர்க்கம் அந்த லெவலில் இருந்தால் வந்து இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கீதா ப்ரெஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க வந்து இது வரைக்கும் இந்த 1920 இது வரைக்கும் வந்து 700,000 பகவத்கீதைகள் 70 லட்சம் செவன்டி லேக் பகவத்கீதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இன்னொன்று ராமச்சரித்த மானஸ் அது வந்து 70 லட்சம் காப்பி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க.
இதனால ரொம்ப முக்கியமானது இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் சமுதாயமயமாக்கல் போனால் அதாவது இந்த ஜாதிய மத உணர்வு இது எல்லாமே வந்து முதல்ல பிரைமரி சோசியலைஸ் குடும்பத்தில் தான் தொடங்குது. அதுக்காக அப்போவே அவங்க பண்ணிக்கிறது என்னன்னா ஒரு முழுமையான ஒரு பர்ஃபெக்ட் ஐடியல் ஹிந்து உமன் அண்ட் ஐடியல் ஹிந்து சைல்டு எப்படி இருக்குன்னு மோனோகிராஃப் தே கிரியேட்டட். மோனோகிராஃப்ங்கிறது ஒரு பர்டிகுலர் தீம் வச்சே பண்ணுறது. அது வந்து ஏதாவது 10 கோடி அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஐடியல் ஹிந்து பெண்ணும் குழந்தையும் எப்படி இருக்க வேண்டும். அப்போ வந்து குடும்ப அமைப்புக்குள்ள வந்து ஊடுருவதற்காக ரொம்ப ஈஸியாக ஒடுக்கல போகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் கல்யாணங்கிற பேப்பருக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து 2 லட்சம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க அந்த பேப்பர். அதே மாதிரி அதோட ஆங்கில ஒடியத்து வந்து பேர் வந்து கல்யாண கல்பதரு, அது வந்து ஒரு 1 லட்சம் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது யார் தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்வாடி கம்யூனிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக கரெக்டாக அதை வந்து ட்ரேஸ் பண்ணி சொல்கிறது. 2 பேர் ஜெய்தயால் கோயங்கா அப்படின்னு ஒருத்தர், இவர் தான் வந்து கீதா பிரஸோட உரிமையாளர். இன்னொரு வந்து ஹனுமன் பிரசாத் பொத்தார், இவர் தான் கல்யாண் என்ற பத்திரிகையோட ஆசிரியர். அது வந்து ரொம்ப அழகாக வந்து அக்ஷய் முக்கள் வந்து என்ன சொல்றாருன்னா பக்தி உணர்வு கொண்ட மார்வாரி தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பக்தியை லாபமாக்கும் பனியா மாடல் அப்பதான் உருவாகுது அப்படி ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் பனியா மாடல் மேக்கிங் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் பக்தி. அது இன்னைக்கு தொடருது. இன்னைக்கு வந்து பக்திங்கிறது பதஞ்சலி பார்த்தீங்கன்னா பக்தி யோகா அது வந்து பெரிய ஒரு மல்டிநேஷனலாகவே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. அது வந்து பல இடங்களையும் பார்க்குறோம். அது ஸோ இது இது யார் பண்ணுறா, இவங்க யார், பக்தி உணர்வு கொண்ட மாறுவாரி தொடர்றது. இதில் யார் யார் இருக்காங்க, இந்த 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 மாடலுக்குள்ள வர யாருன்னா பெரிய பெரிய கேபிட்டலிஸ்ட்டு அந்த பேர்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணாரு. டால்மியாக்கள் அது சொல்லும்போது இது கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். டால்மியாஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால் குடும்பம் எல்லாம் என்ன, நான் வந்து ஒரு டால்மியா கொடுத்துருந்து பிறந்து வளர்ந்தவன் தான். இது தெரியும் அங்கேருந்து எதுவரி டால்மா நரகரி டால்மியா நிறைய இருப்பாங்க. டால்மியாஸ் திவ்யதீஸ் இந்த நேம்ஸ்னா இப்போ ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. டிவி டிபேட்லாம் அது வரும் நிறைய. திவ்யதீஸ் கோயங்காஸ் குப்தாஸ் அந்த நாட் குப்தர்கள் அது வேறு, நம்ம பொற்காவாஸ் இந்த குப்தாஸ் வேறு, இது அப்புறம் வந்து குப்தாஸ் அப்புறம் பிர்லாக்கள் ஜீன்கள் சதுர்வேதிகள் முகர்ஜிகள். இன்னைக்கு இருக்கிற பியூரோக்ரசி எடுத்து பார்த்தீங்கன்னா 90% இந்த பேர் தான் இருக்கும். இங்கே அதிகாரம் வர்க்கம்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இருக்காங்க. இன்ன இந்த பத்திரிகைகளும் இந்த கீதா பிரசனை பணிபுரிந்தவர்கள்லாம் யாரு, எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஓவியர்கள் வடிவ டிசைனர்ஸ் எல்லாமே பிராமின்ஸ். ஸோ நல்ல ஒரு அலையன்ஸ் அப்போவே ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோபகண்டாக்காக இப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு தியரிக்குள்ளேருந்து அவர் வரல. அவர் வர்றது வந்து எம்பிரிக்கல் ஃபேக்ட்ஸ்லேருந்து வர்றாரு. அதில் ஒர்க் பண்ணவங்க யார், அதுதான் இந்த புக்கோட ஸ்ட்ரென்த். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த புக் இஸ் லைஃப் இன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் தி எம்பிரிக்கல் டீடைல்ஸ். தட்ஸ் வை இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அப்போ வந்து அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ என்ன நடக்குதுன்னா புக்கில் எழுதுறாரு, இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக என்ன நடக்குதுன்னா அந்த பீரியடில் வந்து முக்கியமான நிலப்பிரபுத்துவ சக்தி வந்து சக்திரியார்கள், அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்து வந்தவர்கள் பிராமணர்கள். இவங்க இவங்களுடைய சமூகம் வந்து இவர்களுடைய டாமினேஷனில் இருந்துச்சு. அதை வந்து இந்த மார்வாடி கேபிட்டல் வைசியா பிராமின் அப்படின்னு மாறுது. வைசியாஸ் வந்து இந்த சக்திரியாஸ் இடத்த பிடிச்சி இவங்க நியூ வைசியாஸை எமர்ஜ் ஆகுறாங்கிறது. ஸோ ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்றாரு, ஹிந்துவிசம் வாஸ் மார்வாரைஸ்ட், மார்வாடிகள் மயமாக்கப்பட்டது அப்படிங்கிறது. இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் தாக்குறது இல்லை, இது வந்து ஒரு சமூக போக்குங்கன்னு சொல்கிறது. இதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னங்கன்னா பேரலல், எகெயின் பேரலில் ஒரு விஷயம் இருக்குது. ஹிந்தி மொழியோட டாமினேஷன் பர்ஷியன் ஹிந்துஸ்தானி இதெல்லாம் காலி பண்ணிட்டு அது அதுக்குள்ளே நான் போகல, ஏன்னா பெரிய டீட்டெயில் அது ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணார் ஹவு ஹிந்தி டாமினேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ வந்து இதில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா இந்த நம்ம அடிக்கடி இப்போ பேசுகிற விஷயம் ஹிந்தி இந்துத்வா இந்திய தேசியம் இதுதான் நடக்கிறது. ஸோ இதில் இவருடைய முக்கியமான விஷயம் இவர் சொல்றது என்னன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த இந்துத்வாங்கிறதும் இந்து மதம் இதெல்லாம் பேசுறதுனா ஒரு இந்து பிரைடு இந்து மதத்தை காப்பது அதெல்லாம் உண்மை கிடையாது. பெரும்பான்மை மக்களை காப்பது அப்படின்லாம் இல்லை. அவர் ரொம்ப கிளியர் என்ன சொல்றனா இந்த பெரும்பான்மை மதத்துக்குள்ள வரும் மேல் படிகளில் இருக்கும் பிராமண சத்திரிய வைசிய அதாவது புதிய சத்திரியர்கள் இவர்களின் இந்த சிறுபான்மையின் நலன்கு தான் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மைனாரிட்டி, ஆக்சுவலி இட்ஸ் நாட் மெஜாரிட்டி. இவங்களுடைய நலன்களை பாதுகாக்கும் ஒரு இயக்கம் தான் இந்த இங்கே இருக்கிற நம்ம சன் பரிவார் இது இதெல்லாம் இதெல்லாம் வருது. இதை வந்து இதை வந்து உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப், ஒரு 15 மினிட்ஸ் பேசுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக டீட்டெயில்ஸ் இருக்குது.
இது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, மறுபடியும் நம்ம வந்து பெரியாருக்கு வர வேண்டியிருக்கு. இன்னொரு புத்தகம் அது பார்த்தீங்கன்னா அந்த பிரமாதமாக இருக்குது வந்து 300 ரூபா. நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்ல, இவ்வளோ இவ்வளோ பெரிய புத்தகத்தை வந்து ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் ஒரு சமூக நோக்கம், நம்ம ப்ரெஸ் வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் மாதிரி தான் பண்ணுறாங்க, நாட் லைக் பனியா போட ஆப்போசிட். இல்லை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த புக்கை, இவரும் தெரியாமல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, இப்போ அக்ஷய் இப்போ கூட சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேரல் இருந்தால், இந்த 1925 ஆர்எஸ்எஸ் வருது, இந்த இந்த பத்திரிகை வருது, இந்த இயக்கங்கள்லாம் முன்னுக்கு வருது, இந்துத்துவம் வரும்போது அதே நேர காலகட்டத்தில் இதை கண்டுபிடித்து இதை கிராஸ் பண்ணி முன்னாடி நான் சொன்ன பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த ட்ரெடிஷன் வர்றாரு. ஆனால் பெரியாரோட பெரிய இது என்னன்னா, அவர் வந்து பெரிய நேஷனலிஸ்டாக இருந்தார், பெரிய தேசியவாதி. பெரியார் வாஸ் நேஷனலிஸ்ட், ஹி வாஸ் அன் ஆக்டிவ் காங்கிரஸ் மெம்பர். ஹி யூஸ் டு செல் காதி, ஹி யூஸ் டு கேரி காதி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் கோ ஃப்ரம் வில்லேஜ் டு வில்லேஜ் வென் த டெம்பரன்ஸ் கேம்பெயின், அதாவது மது ஒழிப்பு, அந்த கல் உண்ணாமை இதை வந்து அந்த போராட்டம் நடந்தப்போ, ஹி கட் டவுன் சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஃப்ரம் ஹிஸ் சப்போர்ட் ஆஃப் டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ ஹி வாஸ் அ டாப் நேஷனலிஸ்ட். அண்ட் வென் பீப்புள் ஆஸ்ட் ஹிம் வென் வில் யூ ஸ்டாப், எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இயக்கத்தை நிறுத்துவீங்க அப்படின்னா, அது ரெண்டு பெண்களின் கைகள் தான் இருக்கிறது இருக்கிறாரு. யார்னா, என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி, அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க இந்த போராட்டம். இது வந்து காங்கிரஸுக்கானது, காந்தியை வந்து ஊர் ஊரை போய் பிரச்சாரம் பண்ணுவார் பெரியார். பட் அவருக்கு என்ன வருதுன்னா, இவர்கள் வந்து காந்தியின் புனர்நிர்மாண திட்டம் அப்படின்னு சொல்லி, இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு சேவை, இது ரொம்ப நல்லா பண்ணுங்கிறது தான் அவர் ஃபாலோ பண்ணி போகிறார். நேஷனலிஸ்டாக தான் இருக்கார் அவர். பட் என்ன இருந்ததுன்னா, இவருக்கு வந்து பிரச்சனை வந்து அந்த குருகுலம், அந்த சேரன் மகாதேவ் குருகுலத்தில் காங்கிரஸ் வந்து நடத்துகிற அந்த குருகுலத்தில் பாகுபாடு, பிராமின் நான் பிராமின் தனித்தனியாக இடத்துல சொல்கிறாங்க. இதே இவர் ரன்னிங் காங்கிரஸ் வாஸ் ரன்னிங் குருகுல் அண்ட் தேர் ஆக்சுவலி தேர் வாஸ் அ டிஸ்கிரிமினேஷன் டைனிங் பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ். ஸோ தேட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபைட்ஸ் ஹீ கேரிஸ் அவுட். தென் வைக்கம், வைக்கம் ஸ்ட்ரகிள் இஸ் அனதர் ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரகிள். ஹீ லீட்ஸ் தட் இஸ் பீப்புள் ஆர் நாட் அலோவ்ட் டு என்டர் ஈவன் த ஸ்ட்ரீட் டெம்பிள், நோ தேர் நாட் அலோவ்ட் த லிட்ஸ் அண்ட் அதர். ஸோ ஹீ லீட்ஸ் அ ஸ்ட்ரகிள், ஹி கோஸ் டு கேரளா, சச் அ பர்சனாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே போய் பண்ணுறாரு. அப்படியே மெதுவாக அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம ஒரு தேசிய இயக்கம் சொல்கிறோம், இதுக்குள்ளே இவ்வளோ முரண்பாடுகளாக, இவ்வளோ பிரச்சனைகள், நீங்கள் கட்டடிமைக்கும் தேசியம், இது வந்து எங்களையெல்லாம் உள்ளடக்காத தேசியம், இந்த தேசியம் வந்து எங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வரல. அப்போ கூட கடைசியாக காந்தியை போய் பார்க்கணும், மைசூர்லேயும் கடலூர்லேயும் ஒரு ரெண்டு ராமநாதன் கூட போகிறார். ராமநாதன் என்ன சுயமரியாதை இயக்கத்துடைய அவர் தோற்றுவித்தார். அங்கே போய் காந்தி கூட வந்து ஒரு ஆர்கியூ பண்ணுறாங்க. அது பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது பெரிய டீட்டெயில் இருக்குது, அந்த கலெக்டர் ஒர்க்ஸ் எல்லாம் வரும். அது ரொம்ப அருமையான ஆர்குமெண்ட். அதில் வந்து காந்தி சொல்லாரு, இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் தான், ஒரு வசதிக்காக, ஒரு வேலை பிரிவினை தான் அப்படி இப்படின்னு காந்தி சொல்றாரு. பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாருங்க, அது வேலை பிரிவினையாக நடக்குது இல்லை வேறு பிரிவினையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி காந்தி இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரேஸ் பண்ணி. இன்னொரு முக்கியம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட டிமாண்ட், கம்யூனல் ரெப்ரஸன்ட் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இங்கே வந்து இருக்கும் ஜுடிஷியரி, இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி, இங்கே இருக்கிற பியூரோக்ரஸி, இதில் எல்லாமே வந்து பிராமணர்கள் வந்து 75% 80% இருக்காங்க, இவங்க டாமினேஷன். அதனால் வகுப்பு வாரி பிரதம் பிரதிநிதித்துவம் வேணும். அவர் 3% இருக்கும் பிராமணர்கள், 97% இருக்கும் நான் பிராமின்ஸ், அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு இயக்கம் தொடங்குது, நான் பிராமின் மூமெண்ட். ஆ, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கோயின்சிடென்ஸ், திஸ் இஸ் த இயர் ஆஃப் த 100th year ஆஃப் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. திஸ் வாஸ் த இயர் 100 ஆல்மோஸ்ட் த சேம் டைம், இந்த சென்னையில் தான் கோக்லே ஹாலில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாரியன் கால். லேட்டர் பெரியார் டேக்ஸ் அப் இல்லை, காங்கிரஸ் உள்ள வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன், எனக்கு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நான் பிராமின்ஸ் வேணும்னு எடுக்கும்போது அதை வந்து முறியடிக்கிறாங்க உள்ளுக்குல. அது கூட இருந்தே, அதாவது காஞ்சிபுரம் மாநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சதியே நடக்குது அது வந்து. ஸோ அந்த மாநாட்டை விட்டு வெளியே வர்றாரு, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து எந்த காந்தியை வந்து தூக்கி பிடித்தாரோ அந்த காந்தியின் படத்தை எடுக்கிறார் பெரியார். இந்த தேசியம் எங்களுடைய தேசியம் அல்ல. ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, இவர்கள் கட்டமைத்த தேசியம் இது எப்படிப்பட்டது, இது வந்து யாருடைய தேசியம் என்பதை பற்றி அவர் வந்து கேள்வி எழுப்பது வந்து 100 வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ். தட் இஸ் த ரிலவன்ஸ். இவங்க ரெண்டு ரிலீஸ் பண்ற ரெண்டு மூணு புக்கு இருக்கிற லிங்க் இதுதான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை எப்படி பாக்கணும்னா, நீங்க வந்து ரெண்டு கிரிட்டிக் இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? ஒரு 5 மினிட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இந்த தேசிய இயக்கம் காங்கிரஸ் வந்து வரும்போது ரெண்டு சைட்ல இருந்து கிரிட்டிக் வருது. ஒண்ணு வந்து அப்பதான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க, தாஷ்கண்ட்ல ஃபார்ம் பண்றாங்க இவங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வந்து எம்என் ராய் வந்து இங்க வந்து ஒரு 1929 காங்கிரஸ் செஷன்ல வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்றாரு.
என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற இந்த தேசிய இயக்கம், இந்த ஆன்டி பிரிட்டிஷ் மூமெண்ட்ங்கிறது, இட் இஸ் பூர்ஷ்வா லேண்ட்லார்ட், அவங்களுக்கு சப்போர்ட், கேபிட்டலிஸ்டுக்கும் லேண்ட்லார்ட்ஸ்க்கும் நிலப்பிரபுக்களுக்குமான ஆதரவான இயக்கம், நீங்க வந்து இதை வந்து விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் இதில் கொண்டு வரணும் அப்படின்னு லெஃப்ட் கிளாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு கிரிட்டிக் வருது இன்னொரு சைட்ல இருந்து, இந்த தேசியம் வந்து பிராமின் பனியா தேசியம் அப்படின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா இப்ப மார்வாரி கேபிட்டலிசம், அந்த ஜாதி இது, அந்த மதம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உண்மை வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கு. ரெண்டும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரே ஸ்ட்ரீம்ல வர்றதுக்கான ரெண்டு ப்ராசஸ் தான் என்னோட பர்சனல் இது. இந்த கிரிட்டிக்கும் இந்த லெப்டோட கிரிட்டிக்கும் ஒரே இதுல வரணும். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க பிஜேபிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 100 வருடங்களாக 70 வருஷங்களா வந்து இந்த சமூக நீதி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் தொழிலாளர் உரிமை வர்க்க போராட்டம் சொல்லி லெஃப்ட் மூமெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு பெரிய கெயின்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அக்ஷய் முகன் கம், இங்கே வந்து எனி டைம் யூ கேன் கம் அண்ட் பி வித் பி ஃபீல் சேஃப் பிகாஸ் திஸ் இஸ் வேர் திஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் டு க்ரூட். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் டெல்லி. Delhi is a bit dangerous, I think, going out and I don't know if I'll think the same thing in Delhi. So, anga poite, so in the rendu critic, what is happening is, oru parvail, in the, you know, we are jadi, we are vargath in aakshi, appadingiradha vandhu in the critic idhula varudhu, idhula paathinga. Enna aachuna, in the movements, left momentum, Dravida iyakkamum, ivvalavu kaalam, Ambedkar, ivargal petra ella palangalaiyum, திருப்பி அடிப்பதற்கான ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன், அதாவது எதிர்ப்புரட்சிங்கிறது தான் ஒரு இது. இது வந்து ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் ஆஃப் எலிட் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு தியரி இருக்குது. அது டிபேட்டபுளாக இருக்கலாம், பட் நம்ம வந்து அது யோசிக்க வேண்டியது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த 2.5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமான அடிப்படையாக இவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குணாம்சம் எனக்கு நேரடி அனுபவம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு குணாம்சம் வந்து எல்லாமே ஆன்டி ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷனுக்கு பிறகுதான் உலகமே எல்லாமே காலியாச்சு, எல்லாம் கெடுத்துட்டாங்க, நாட்டை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது அது அந்த ஒரு ஆன்டி ரிசர்வேஷன் இதை வந்து இவங்க வெளியே கொண்டு வர முடியாது. இப்போதைக்கு என்ன பயமா இருக்கு இவங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு அந்த அதர் கம்யூனிட்டிஸ் வேணும். இவங்க மட்டும் இந்த இந்த மேல் ஜாதிகளை வைத்து மட்டும் வந்து இவங்களை நடத்த முடியாது. அதனால மற்றவங்களுக்கு ரீச் அவுட் பண்றாங்க. மற்ற தமிழ்நாட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறது தமிழ்நாட்டு பிஜேபி லீடர் பார்த்தீங்கன்னா, அவங்க நாட் எ பிராமின், அந்த அதர் காஸ்ட் இப்போ தமிழ்நாட்டிலேயும் அது ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சது. ஸோ என்ன நடக்குதுன்னா, இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, இந்தியாவின் வரலாற்று போக்கில் வளர்ச்சி போக்கில் அதிகமாக பலன் பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உயர் ஜாதியினர் உயர் வர்க்கத்தினர் தான். இவங்க தான் வந்து மேக்சிமம் பெரிய பெனிஃபிட். அது வந்து சிடி குரியன் ரொம்ப நல்லா சொல்றாரு, முதல் சுதந்திரம் பெற்று முதல் 40 வருடங்களில் நாம வந்து ஒரு ஒரு முக்கிய ஒரு கிளாஸ் உருவாக்கிட்டோம் ஷைனிங் இந்தியாவில். அடுத்த 25 வருஷம் வந்து அவர்களுக்கு சேவை செய்யும் இந்தியாவை தானே உருவாக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் லிபரலிசம். அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கான எல்லாமே எந்த பாலிசி எடுத்துப்பாரு, இன்னைக்கு எடுக்கிற டிமானிட்டைசேஷன் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் தான் பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து இது இது இவங்க ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த இவர்கள் தான் அதிகமாக பொருளாதார மார்வாடிகளை பார்த்த மாதிரி தான் பொருளாதார ரீதியாக பலன் பெற்ற பலன் இவங்களுக்கு வந்து எல்லா பலன்களும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பீட்சா ஹட்ல இருந்து இங்க இருக்கிற சிட்டி டெவலப்மெண்ட் மெட்ரோ எல்லாத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்காக தான் அது முக்கியமானது. இப்போ நார்த் சவுத் சென்னை நார்த் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை, அப்போ வந்து திமுக வந்து வடக்கு வாழ்கிறதுக்கு தேய்க்கிறதுனாங்க. ஆக்சுவலாக தமிழ் இங்கே மெட்ராஸ் வந்தீங்கன்னா இங்கே தெற்கு நான் வாழுது வடக்கு தேய்ச்சிட்டு தான் இருக்கு. 10 ஃப்ளைஓவர் கட்டினா ஒரு ஃப்ளைஓவர் தான் நார்த் மெட்ராஸ், அங்கே தான் மோஸ்ட் க்ரௌடட் ஏரியா கட்டுவாங்க. இது வந்து ஸோ ஒரு மாதிரி ஒரு டிஸ்டார்டட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் என்ன ஆச்சுன்னா, இதில் கெயின் பண்ண இவங்களுக்கு வந்து இதே அரசியல் இயக்கங்கள் லெஃப்ட் மூமெண்ட்டு டிரவிடியன் மூமெண்ட்டு இவர்கள் பின்ன பேக்வர்ட் கிளாஸ் மூமெண்ட்டு தலித் மூமெண்ட் எல்லாம் பொருளாதார ரீதியாக நமக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது, நமக்கு எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு குளோபலைசேஷன் அதிகமாக பெனிஃபிட் பண்ணியிருக்கிறது அவங்க தான், எல்லாமே கிடைச்சு. ஆனால் அரசியல் ரீதியான இவர்கள் இந்த அரசியல் அதிகாரத்தை நமக்கு கைப்பற்றுறது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அவங்ககிட்ட. அதுக்கான ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் தான் கீதா பிரசு இதெல்லாம் நடக்குது. அரசியல் அதிகாரத்தையும் நம்ம கைப்பற்றணும், பொருளாதார ரீதியாக நம்ம வந்து இதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தில் நம்ம எல்லாம் நினைச்சோம் வராதுன்னு, ஆனால் வந்துருச்சு. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த இதே திராவிட இயக்கம் தோன்றிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஆப்வியஸ். ஒரு பார்ட்டி வீக்கன் ஆச்சு, அது டிரவிடியன் மூரிங்ஸ்லேருந்து போய் அது எங்கேயோ போய் கடைசியாக வந்து அது எங்கள் மன்னார்குடியில் போய் நிற்கிது. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு. இன்னொரு பார்ட்டி வந்து நேர் ஒரு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கு. ஆனால் இந்த ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அன்சர்டனிட்டி உள்ள யார் வரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்ட்ரல்ல இருந்து. ஸோ அதனால வந்து
என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் ரீதியாக மட்டுமே இவர்களை இவர்களுக்கு எதிராக போராடி ஜெயிப்பதுங்கிறது முக்கியமான விஷயம். பார்லிமெண்ட் ரொம்ப முக்கியம், அசம்பிளி ரொம்ப முக்கியம், இங்கெல்லாம் ஃபைட் பண்ணோம். ஆனால் சமூக கலாச்சார தளங்களில் ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை நம்ம எப்போ நடத்த போகிறோம்? திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் இதை எதிர்த்து இந்த தலித் இயக்கங்களும் ரொம்ப சீரியஸாக இந்த எலெக்ஷன் அலையன்ஸை எலெக்ஷன் பாலிட்டிக்ஸை விட்டுட்டு வெளிவந்து சமூக கலாச்சார தளங்களில் இந்த வீட்டுக்கு வீடு போகுதில்ல இந்த மெசேஜ் ரொம்ப ஈஸியாக போகும். என்ன பிரச்சனைனா, இது மதம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஈஸியாக போயிடும். நமக்கு ரொம்ப கஷ்டம், நீங்கள் குளோபலைசேஷன் இது எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டம், டிமானிட்டைசேஷன் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டம் தான். 8 மணி நேரம் கியூ நினைக்கிறேன், இருந்தாலும் நல்லதான் மோடி நல்லதுதான். ஸோ நமக்கு நம்முடைய பிரச்சனையை அதிகம், ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ரியாலிட்டி நம்ம சொல்ல வேண்டியது, ரொம்ப சிக்கலான ஒரு ரியாலிட்டி இது. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, இல்லை நம்ம ஆளுங்க நம்ம மதம் ரொம்ப ஈஸி தானே, ரொம்ப ஈஸியாக கோவில் என்ன பண்ணாங்க, கேரளாவில் வந்து ஏறக்குறைய கேரளாவில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான், அப்போ பிஜேபி ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதே இந்த 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 மெத்தட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, டெம்பிள்ஸில் போய் ஒரு 15-20 நாளைக்கு சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் நல்லா நடத்துகிறவர்கள் எல்லாருமே இந்த டிவி வாங்கின மாதிரி இங்கே அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்படி சினிமா பார்த்துட்டு தூங்கிட்டு அப்படி வீட்டில் அந்த டிவி பார்த்து அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாம் அந்த கேரளாவில் இருக்கிற எல்லா டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக இருக்காங்க. காலை நான் பார்த்த நேரம் கர்க்கடக மாதம்னு சொல்லி ஒரு இது அந்த மான்சூன் டைம் நினைக்கிறேன், ஏதோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெம்பிள்ஸ்லையும் இவங்க வந்து எல்லா விதமான சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக சேவை தான் நமக்கு டேஞ்சர். இன்னொன்று, இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஒரு மிடில் கிளாஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மிடில் கிளாஸ்ல என்ன, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து நம்ம வந்து சுனாமி வந்தால் தான் பார்ப்போம், ஒரு புயல் அடிக்கும் போது ஓ இவர் நம்ம பக்கத்து வீடாங்கிறது, அந்த அளவுக்கு வந்து ஏலியனேட்டாக இருக்காங்க எல்லாம். இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோ பக்கத்தில் தெருவில் கூட நம்ம சிரிக்கிறது மறந்துட்டோம். நம்ம சிரிக்கிற மறந்து எங்கன்னா எங்கே போய் சிரிக்கணும், பீச்சில் தனியாக ஒரு டைம் போட்டு ஒரு கார்னர் சிரிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சைன் ஆஃப் ஏலியனேஷன், அதாவது மக்கள் வந்து ஏலியனேட் ஆகிருக்காங்க, அதாவது ஐலண்ட்ஸ் தீவுகள் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துலையும் இந்துத்துவம் வருகிறது நான் சொல்கிறேன், என்னன்னா இந்த ஏலியனேஷன் இவங்க ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இது ஒன்றும் புரியல. நம்ம மோடியை சப்போர்ட் பண்ணுறோம், ஓட் போடுறோம், ஆனால் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃபும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்போ நம்ம சம்பளத்தை எடுக்க விட மாட்டேங்குது, இருந்தாலும் மோடி நல்லவர். இது எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த இந்த ரியாலிட்டியை வந்து ஒரு ஹோல் ரியாலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது வந்து பொலிட்டிக்கல் ஒர்க், இதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணி போயிரு. இப்போ நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் இதை லிங்க் பண்ணி மக்கள்கிட்ட போய் சொல்லணும், யாரும் சொல்றது இல்லை. இப்போ டிமானிட்டேஷன் பத்தி யாரும் பேசுறது இல்லை, சசிகலா பேசுற அளவுக்கு கூட டிமானிட்டேஷன் பேசுறது யாரும், அதான் கொடுமை. மன்னார் குடி தான் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன இருக்குன்னா, இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற ஒரு எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு வந்து யோகா. காலையில போய் நீங்க வந்து அப்ப வந்து மோடி வந்து ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்றாரு, உலக சாதனை என்னன்னா அதிகப்படியான மக்கள், உலகத்திலே அதிகப்படியான மக்களை தெருவு கொண்டு வந்து யோகா செய்ய வச்சாங்க. இப்போ வந்து வேறவங்களுக்கு தெருவு கொண்டு வந்திருக்காரு, இது வேற யோகா, இது இது நிக்கிற யோகா, இது ஒரு புது பேர் கண்டுபிடிக்கணும், ஏடிஎம் யோகான்னு வைக்கலாம், பேங்க் யோகான்னு வைக்கலாம். ஸோ அதனால என்னன்னா எப்படி வராங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கணும், அவனுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, சிரிச்சவங்க பயப்படுறாங்க, நம்ம ஈகோ சிரிக்கிறது வந்து இது நடக்கிறது, உண்மை நடக்குது. அசோசியேஷன் மீட்டிங்ல தான் எனக்கு வந்து எங்க குரூப்ல எங்க வீட்டு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அளவு ஒரு ஏலியனேட்டட் சிச்சுவேஷன்ல வந்து யோகா ஒரு 30 நிமிஷம் அப்படியே கண்ண முடியிருங்க, நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 45 நிமிஷம் நல்ல யோகா நல்லது, அதை வந்து எனக்குலாம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு. ஆனா அதுல வந்து நீங்க வந்து கண்ணை மூடி இருந்தீங்கன்னா எல்லாம் ஒரு 45 மினிட்ஸோ 1 hour முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கடற்கரையில் நடக்கிறீர்கள், காற்று வருகிறது, நீங்கள் யூஆர் ரிலாக்ஸிங், மசில்ஸ் ஆர் ரிலாக்ஸிங், உங்கள் மைண்ட் இஸ் ரிலாக்ஸிங், ரிலாக்ஸ் யுவர் காலு, ரிலாக்ஸ் யுவர் கை, ரிலாக்ஸ் யுவர் தலை அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையிலே அந்த விலை கொண்டு போகிறாங்க. பட் என்னென்ன நமக்கு பணம் கிடைக்காது பேங்க்கில், என்ன தான் ஏடிஎம்ல எனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ரிலாக்ஸ் பண்ணாலும் கிடைக்காதுங்கிறதா ரியாலிட்டி, அதுதான் உண்மை. பட் இந்த ஃபால்ஸ் இதுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும்போது தான் நம்ம பாபாக்கெல்லாம் வராங்க. மறுபடியும் உங்களுடைய பாபாஸ் கேபிட்டலிசம் வருது. பாபா வந்து யோகா மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு, பாபா பதஞ்சலியும் கொடுத்தாரு. இப்போ கூட பன்னீர் இன்டர்வியூ கொடுக்கும்போது கொஞ்சம் பயந்துட்டு பா பதஞ்சலியோட இது இல்லையேன்னு சொல்லி. ஸோ என்னென்னா ஒரு ஒரு எலினேட்டட் சொசைட்டி, ஒரு டி ஐடியாலஜிஸ்ட் சொசைட்டி, எதுக்கு என்ன நடக்குது யாருக்குமே புரியல. ஒரு மோடிக்கு எனக்கு புரியுமா, எனக்கு டவுட்டாக இருக்குது. அவருக்கு வந்து கொஞ்சம் என்ன பிரச்சனை, மோடிகிட்ட சூப்பர் மேனுக்கு எல்லாமே தெரியும், சூப்பர் மேன் இல்லை, ரஜினிகாந்த் நல்லா தெரியும் சூப்பர் மேன் இல்லைன்னு, ஆனால் சூப்பர் மேன் ஒரு நம்ப தொடங்கிட்டார், அதுதான் பிரச்சனை. மோடி வந்து ரொம்ப நான் வந்து அப்படி இறங்கினேன்னா எல்லாம் முடிஞ்சிடும், பேட்மேன் மாதிரி இப்படி வந்து இறங்குவேன், அப்படி மக்கள்லாம் நிற்பாங்க, அப்படி தூக்கி போட்டு போடுறேன், அந்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுக்க போறேன்.
ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க டிசம்பர் 31st. ஸோ இந்த சூழலில் தான் நாம் எப்படி கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் இடதுசாரி இயக்கம், இங்கே இருக்கும் திராவிட இயக்கம், இங்கே இருக்கும் தலித் இயக்கங்களுக்கெல்லாம் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்துருக்க டேஞ்சர் வந்து இந்த ஜனநாயகம்ங்கிற ஸ்பேஸை ஜனநாயகத்தை மதிப்பவர்களுக்கு தான் ஜனநாயகம். அந்த மாதிரி நேர்மையாக ஒரு எலெக்ஷன் போராட்டத்தில் நடக்கும். ஆனால் இந்த போராட்டம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் நடத்தப்பட வேண்டிய போராட்டம். நம்முடைய ஒவ்வொரு எழுத்திலும் நம்ம வந்து கீதா பிரஸ் மேல ஒரு பிரஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பெரியார் பிரஸ் நான் வந்து டிவி நடத்தினா பெரியாரை பத்தி ஒரு பெரிய சீரியல் போனேன். அந்த மாதிரி பெரியார் மட்டும் இல்ல, இந்த மாதிரி முற்போக்கான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஈவினிங் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மீனிங், முக்கியமான ஒரு ஈவினிங். இதனால பெரியாரும் கீதா பிரஸும் எந்த இடத்துல லிங்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போராட்டத்துக்கு நம்ம தயாராகிற மாதிரி தான் இருக்கிறதுக்கு, அந்த போராட்டத்துக்கு தயாராகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒர்க் தமிழ்நாட்டில் வரல. இன்னும் பெரியாரோட கலெக்டர் வால்யூம்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் நின்றுச்சு. அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற ரியாலிட்டியோட லிங்க் பண்ணி இந்த திராவிட சிந்தனைகள், இடதுசாரி சிந்தனைகள் லிங்க் பண்ணி ஒரு பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து இதே பிரிண்ட் மீடியம், இதே டெலிவிஷன் மீடியம், இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி கொண்டு நாங்கள் எல்லாமே டெலிவிஷன் டிபேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போறதில்லை. ஏன்னா அங்கே போனால் நம்ம சமூக ஆர்வலர்கள் பண்ற கொடுமை இருக்கு, பயங்கர தாங்க. ஆனால் அது பேனல் யாருன்னு கேட்டு இன்னைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிடுறேன் பல நேரத்தில். ஸோ அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னன்னா சப்ஸ்டான்டிவா இந்த கிரவுண்ட் லெவல்ல சமூக கலாச்சார தளங்களில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அதற்கு கீதா பிரஸ் மாதிரி, அதனால்தான் வந்து இவங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த புக்கை ஐடென்டிஃபை பண்ணி உடனே வந்து தமிழில் கொண்டு வரணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தான் எழுதிட்டு இருப்பேன். இல்லை சார், எனக்கு பல பேர் கோவிச்சுக்கிறாங்க, ஏன்னா இங்கிலீஷில் ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதை விட்டாங்க, நம்பிக்கை போயிடுச்சு. எனக்கு ஒரே காரணம், இங்கிலீஷில் வந்து ஆக்சஸ் இருக்கு, நாலேஜ் ஆக்சஸ் இருக்கு. நீங்கள் வந்து கூகுள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் கூகுள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு புக்கே எழுதலாம். 2 months PhD thesis வந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா 10,000-25,000 எழுதி கொடுக்குறதுனு ஆள் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா ஒரிஜினலாக ஒர்க் பண்ணி இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட், ஒரு ஒரு இயக்கம், ஒரு அறிவு இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், விஞ்ஞான சோஷியலிச இயக்கம் வந்து வந்தால் தான் தரணும். அதுக்கான துவக்கப்படி அதனால தான் வந்து இந்த இவர்கள் வந்து நான் விடியல் பதிப்பதை ரொம்ப பாராட்டுறேன். இந்த மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லணும், என்ன நான் படித்த வரைக்கும் ஓரளவுக்கு படித்தேன், படித்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பல புத்தகங்கள், எழுத்துக்கள், நம்ம இருக்கிற எல்லா ஃபாரத்தையும் இதுக்கு தான் யூஸ் பண்ணால் தான் இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு ஃபேஸ் பண்ணுற டேஞ்சரை வந்து தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன். இத்துடன் என் உரை முறைத்துக் கொள்கிறேன். நன்றி.